நம்மை நாம் அறிவதற்காக நமது உயிர் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது. நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் புல்லை தின்றோம், தலைத்தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். மனிதனானத்தில் சுரமிக்க உணவை படைத்து சாப்பிட இந்த மனித உடலை பெற்றோம். இந்த பிள்ளையார் தன்னை சிந்திக்கும்படி செய்கின்ற உயிரால் வளர்க்கப்பட்ட உணர்வு ஒவ்வொன்றும் தன் உணர்வுக்கொப்ப உடலின் அமைப்பு. அந்த உணர்வுக்கொப்ப அந்த உடலை காத்திரும் உணர்வை வளர்த்து, உடலை காத்திரும் உணர்வு வளர்த்து வளர்த்து, உடலை காத்திரும் உணர்வு பெற்றவன் துருவன், அகஷன் துருவனாகிய துருவ நட்சத்திரமான அவன் நிலையை நாம் எண்ணி பார்ப்பதற்கு நஞ்சை வென்று விண்ணுலகம் சென்று உணர்வு ஒளியாக என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அகஷன் துருவனாகி கணவன் மனைவியின் திருமணம் ஒன்றாகி அருவொழி பெற்று அருஞானம் பெற்று அருவாழ்க்கை வாழ்ந்து இருவுயிரும் ஒன்றி இருவுணர்வு ஒன்றி இருவுயிரும் ஒன்றான உணர்வின் வழியாக எங்கும் நடித்துக் கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்தின் அந்த அருள் சக்தியை பெற வேண்டும் என்று எண்ணி இயங்கும்படி செய்கின்றார். அதை யாராவது நாம் போய் எண்ணுகின்றமா என்றால் இல்லை. ஆக எண்ணி இயங்கிய பின் தன் மனைவிக்கு அந்த அருள் சக்தி பெற வேண்டும், குரலிலிருந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், அருளிய பெற வேண்டும், அந்த அருஞானம் எண்ணிலே இணைந்திட வேண்டும், எங்கள் இரு உணர்வு ஒன்றிட வேண்டும், உணர்வின் அறிவாக வர வேண்டும், இருளை அகற்றிடும் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம்மை உருவாக்கும் உணர்வை நமக்குள் இருக்கும் ஒரு இந்திரியமாக மாறுகின்றது. இரு உணர்வும் ஒன்றிடும் தன்மை வருகின்றது. அதன் உணர்வின் தன்மை வளர்க்கப்படும் ஒரு பிரம்மமாகின்றது. உடலின் தன்மை சிவமாகின்றது. சிவத்துக்குள் ஒளியின் உணர்வின் தன்மை ஆக இருளை அகற்றி பொருள்காலம் உணர்வு அங்கே வளைகின்ற தீவொழி அவன் தர வேண்டும் என்று கண்டு நந்த அந்த அருஞானி இதை வெளிப்படுத்தினான். யாராவது சற்று சிந்திக்கின்றன இதை வழிப்படுத்தினார்களா? இந்த உடலின் எச்சரிக்கை அதை வணங்கினால் அதை அர்ச்சனை செய்து ஆவேசம் செய்தால் அடி செய்தால் அவன் உனக்காக வந்து வரம் தருகின்றான். ஆக ஆசையின் அளவு எதுவோ எதுவும் நமக்குள் உருவாக்கின்றது. அது நாம் ஆசையாளர் எண்ணெய் நிலை நடக்கவில்லை என்றால் வேதனை வருகின்றது. எல்லாம் வணங்கினேன் என கிடைக்கவில்லை, ஆண்டவன் என்னை சோதிக்கிறான் என்று மீண்டும் விஷத்தன்மைதான் நமக்குள் உருவாகும் உணர்வில் அணுவாகி இந்திரியமாகி ஆக பிரம்மனாகி அந்த பிரம்மத்தின் தன்மை கொண்டு அசுத்த உடலாக்கும் சிவமாகின்றது. ஆக வேதனை என்ற உணர்வு நமக்குள் வரும்போது மனிதனை உருவாக்கிய அணுக்கள் இது விழுங்க தொடங்கி விடுகின்றது. ஆகவே இந்த உலகத்திலே நமது எண்ணங்கள் மாற்றியமைத்து இந்த உடலை விட்டு நாம் சென்றப்பின் நாம் எந்த வேதனை தன்மை பெற்றமோ அந்த வேதனை உருவாக்கும் அந்த உயிரான விஷ்ணுவும் அது வரம் கொடுத்து விடுகின்றான். அவனை உணர்வின் தன்மை நோக்கிய அந்த இந்து உலகத்துக்குள் அது உணர்வின் விஷத்தன்மை உருவாக்கும் இந்திரனாக மாறுகின்றது. அதே சமயத்தில் அது தர்மத்தின் தன்மை அடைந்து அவன் எனக்கு பெருக்கி அதன் உணர்வின் செயலாக இயக்கத் தொடங்குகின்றது. ஆகவே விஷப்பாம்பாக உருவாக்கத் தொடங்கி விடுகின்றது. ஆகவே இந்த லோகத்தை மாற்றத்தின் தன் விஷத்தின் தன்மை கொண்டு எதையும் தாக்கி தன் உணவுக்காக தேடி செல்லும் தன் பாதுகாப்பு நிலை அடைகின்றது. ஆகவே இது அந்த பாம்பின் உடலின் சிறந்த அதே சமயத்தில் அதன் உயிரின் விஷ்ணுவே அதன் நுகர்ந்த உணர்வு அது இந்திரியமாக மாறுகின்றது. அதன் உணர்வு அதை வளர்ச்சி பெறும்போது பிரம்மனாகின்றது. இது நாம் உயிரணு தோன்றியதிலிருந்து நாம் அறிந்து கொள்வதற்கு இத்தகைய நிலை சொல்லி ஒரு இந்த லோகத்திற்குள் கண்கள் பார்க்கும்போது சித்தர புத்திரன் தான் எதையை பார்க்கும்போது சித்தனாகின்ற உணவின் தன்மை தனக்கு உருவாகின்றான். உணவின் தன்மை ஆணுக்கன் அவன் தாக்கி விடுவானோ தாக்கி விடுவானோ என்ற உணர்வின் அதிகமாக சித்தர புத்திரன் கணக்கின் பிறகாலும் எந்த உணர்வின் தன்மை வளர்த்தது இந்த லோகத்திற்கு அதன் வழிகொண்டு இந்த எண்ணங்கள் எதன் வழியோ அதுவே இந்த பாம்பு இனத்திற்கு அதனுடைய ஏமனாகின்றது. ஆகவே இந்த பாம்பு இனத்தை வளர்த்ததற்கு மாறாக எதன் தன்னை காட்டும் வலுகொண்ட உணர்வை நுகர்ந்ததோ அதன் வடிப்பூடு அந்த உணர்வு கொண்ட பின் உடலுக்கு சென்ற இந்த எண்ணம் எவனாகி அந்த பாசக்கயத்தால் இழுத்து சென்று அதன் உடலில் உருவாக்குகின்றது. அது செய்யும் உணர்வின் வேதனை எப்படி உருவாக்குகிறது என்ற நிலை இதன் வழி நாம் இவ்வாறெல்லாம் வளர்ந்தோம் என்ற நிலைதான் காவியத்து. இந்த உண்மையை உணர்த்துவதற்காக இந்த விநாயகர் தத்துவத்தை வைத்தார். ஆகவே அவன் சென்ற உணர்வுகள் கணவனும் மனைவியும் இரண்டர கலந்தார். அது உணர்வின் அறிவாக நாம் இந்த மனிதனின் தடையற்ற நிலைத்தும் இன்று ஏகாந்த வாழ்க்கையாளர் அகண்ட அண்டத்தில் உருவாகும் நஞ்சினை ஒளியாக மாற்றிடும் திறந்தற்றவன் துருவன் அகண்ட அகஷன் துருவனாகி துருவ நட்சத்திரமாய் ஆகிய அதே சமயத்தில் அதனை பின்பற்றி சென்றோர் ஆறாவது அறிவு ஏழாவது அறிவு சர்வதரிசி மண்டலம். ஆக சூரியன் உருவாகும் உணர்வின் தன்மை பெற்றாலும் யாராண்டு சூரியனில் வரக்கூடிய ஆறு உணர்வின் தன்மை ஏழாவது ஒளியாக மாற்றுகின்றது. மனிதன் ஆறாவது அறிவு கொண்டு தீமையை அகற்றி உணர்வின் ஒளியாக மாற்றுகின்றன. ஈரேழு லோகத்தில் வென்றவன் என் சென்றான். சூரியன் எப்படி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றுகின்றவன் மனிதனான இருளை வென்று உணர்வின் ஒளியாக மாற்றுகின்றவன் மீண்டும் மின் சென்று ஒளியின் சரீரமாகின்றான். அதன் ஈரேழு லோகம் என்றால் இந்த காரியங்கள் வரும்போது பூமிக்கடையில் இந்த லோகத்துக்குள் எல்லாத்தையும் வழங்கி பார்த்தான். ஆக மற்ற இன்னொரு லோகத்தையும் பார்த்தான்.
என்ற நிறைய காரியங்களைப்படுத்தி உண்மையின் உணர்வை நாம் அறியாதபடி தேடிக்கொண்டு இருக்கின்றோம். அதன்படியும் இன்னைக்கு தேடி அடைந்து கொண்டு உண்மை உணராத நிலைகள் நம் மனிதன் வாழ்க்கை செலுத்தும் சஞ்சலம் அடைந்து என்ன வாழ்க்கை என்று எடுத்து இந்த உடலை அழித்து உணர்வு என்று நுகர்ந்த உணர்வு நோயாகும்படி எங்கு என்னை வெளியேற்றுவானோ தெரியவில்லை என்று ஏங்கி வேதனை உணர்வுண்டு வெளியேற்றினால் வேதனைப்பட்ட உடலை அமைச்சுவிடும் என்று நாம் மறந்து நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை செயலாற்றுகின்றது நமது எதை நோருகின்றமோ அந்த உணர்வு உடலாக மாற்றுகின்றது என்பதை நாம் மறந்து மனிதானத்தின் காத்திகை அனைத்தும் அறிந்து கொண்டவன் ஆக பெண்ணில் புகாது பாதுகாக்கும் நிறைய சேனாதிபதி ஆக அதே சமயத்தில் பிரம்மாவை செலவழித்தான். தீமை புகாது இருக்க வேண்டும் என தீமை வேண்டவன் அது உணர்வு நமக்கு உருவாக்குதல் வேண்டும். அவ்வாறு உருவாக்கி வலிமை பெற்றால் தீமை என்ற நிலைகள் தனக்குள் வராது. அந்த தீமையை ஒளியாக மாற்றி நமக்குள் அருவழியாக பெறும் என்று மனிதன் ஆறாவது அறிவு தெளிவாக கூறப்படுகின்றது நமது சாஸ்திரம். ஞானிகள் கூறிய உணர்வுபடி சாஸ்திரங்கள் வெளிப்படுத்தினாலும் மக்களுக்கு கை கெட்டாத நிலைகள் தவறு வைத்தது. இதன் வெளிக்கொண்டு பல லட்சம் ஆண்டுகளுக்கு அவ்வாறு நடந்தாலும் ஆக காற்று வாழ்ந்த மனிதன் ஆக அரசு அதன்று வான்மீகி என்று சொல்லும் அவன் வேட்டையாடியை படைப்பதும் அந்த காலத்தில் ஆக கொள்ளையடித்து அவன் படைப்பதும் மற்றவர்கள் விளைவித்த பொருளை தனக்குள் எடுப்பதும் அவக்கத்தனமான செயல்படுத்திக் கொண்டு வந்தவன் வான்மீகி. ஆக அவன் வாழ்க்கைக்கு அவன் வாழ்ந்தான் பிரிந்தொன்று இறக்கமற்று தாக்கினான் அதை கொண்டு விழித்து ரசித்தான் என்ற நிலை வரப்படும் போதுதான் அவன் அறக்க செயல்களை அது வாழ்ந்து வந்தாலும் அதே சமயத்தில் அரசன் அணுவிலிருந்து குழுவின் தன்மை வரும் தன் பாசத்தால் தன் இனத்தை எவ்வாறு காக்கிறது என்ற நிலை அவனுள் அறிந்த உணர்வு பச்சியானாலும் பாம்பானாலும் மற்ற நாயானாலும் நரியானாலும் ஆக யானையானாலும் எத்தகைய விஷய ஜந்துகளானாலும் தன் இனத்தை அது பாதுகாக்கும் தன்மை வருகின்றது. ஆகவே தன் இனத்தின் தன்மை பாதுகாக்கும் உணர்கொண்ட மனிதனும் தான் எவ்வளவு கொள்ளையடித்தாலும் கொலை செய்தாலும் தன் குழந்தையின் உணர்வை அவனுக்கு பாதுகாக்க வேண்டும் அவனுக்காவது செய்கிறேன் என்று கொள்ளையடித்தான் இவனை இந்த மகிழ்ச்சி வரச் செய்வன். புலி இறக்கமற்று மற்றொன்றை கொன்று குவிக்கின்றது ஆனால் தன் குட்டிகளுடன் கொஞ்சம் உலாகின்றது. ஆனால் மற்ற உயிரினங்களை கொஞ்சம் இம்சிக்கின்றது தன் உணவாக எடுக்கின்றது தன் குட்டிகளை விட்டு அதை நேயும்படி செய்கின்றது. ஆகவே தன் எனக்கென்றே அது பாசமாக்கி அதை காக்கும் தன்மை வருகின்றது. இதை போன்ற மனிதன் தன் செயலாக்கங்கள் எப்படி செய்கிறான் என்று அதனதன் உணர்வு பெற்றாலும் அவன் வாழ்க்கையில் இன்று அவன் வேட்டையாடி பல கொலைகளை செய்து பல கொள்ளைகளை செய்து அவன் வந்தாலும் இரு பச்சைகள் கூடி குழாவுகின்றது மகிழ்ச்சியாக ஆதாரமாக வருகின்றது. இவன் வேட்டையின் நிமித்தம் குறிவைத்து தாக்குகின்றான் ஒரு பச்சையின் மேல் அது தாக்கப்பட்டு துடிதுடித்து கீழே உருகின்றது. அவன் ஆசையுடன் அன்புடன் ஆர்வத்துடன் மகிழ்ச்சியுடன் அதை எடுத்து தன் போரில் அந்த பயிர்க்குள் போட்டு விடுகின்றான். ஆனாலும் இது துடித்த உணர்வுகள் பார்த்ததும் அந்த தன் கூட வந்த அந்த பச்சியோ தன் இனம் துடித்தது என்று உணர்வு கொண்டு பாசத்தால் அவை இவனை கண்களை உற்று பார்ப்பதும் அதே சமயத்தில் இந்த பச்சி தன் கூட வந்ததை அந்த பயிர்கொழுந்து படவரா என்று துடிப்பதும் அந்த அறிவின் தன்மையை பார்க்கின்றது உற்று பார்க்கின்றது. ஆக மீண்டும் அந்த மரத்தின் மேல் தாழ்கின்றது. ஆக தன் இனத்தின் பாசத்தை செலுத்துகின்றது அதே சமயத்தில் தன் கூட வந்த மனைவி என்ற நிலைகள் பாசம் அறிகின்றது. தனக்கும் கணவன் என்ற நிலைகள் இருக்கும் போது மனைவிக்கு ஒரு தாக்குதலானால் கணவன் என்ன செய்வான்? அதே உணர்வு பதட்டம் வரும். அதே சமயத்தில் மனைவியுடைய தன்மைகள் மாறும்போது அதே உணர்வு வரும். அதே சமயத்தில் கணவன் மனைவி மேல் பாசத்தை செலுத்துவதும் மனைவி கணவன் மேல் பாசத்தை செலுத்துவதும் இந்த வாழ்க்கை தனக்கு கணவனுக்கு துன்ப வரிகளான் மனைவி பார்த்துக் கொண்டிருக்குமா அந்த பாசத்தால் காக்க வேண்டும் என்ற உணர்வுகளை வரும். அதே சமயத்தில் தன் கணவனுக்கு துன்பம் வந்தால் மனைவி பார்த்துக் கொண்டிருக்குமா மனைவிக்கு துன்பம் வந்தால் கணவன் பார்த்துக் கொண்டிருப்பானா அந்த பாசத்தின் உணர்வால் காக்கும் உணர்வு வருகின்றது. இதே போல அந்த பச்சையில் இரண்டும் கொலாவி வந்து இருந்தாலும் இவன் வேட்டையாடும் பருவத்தில் தாக்கி விடுகின்றான். தன்னை மறந்திருக்கும் காலத்தில் அதை தாக்கி துடிதுடித்து விடுகின்றது. மற்றொன்று இந்த உணர்வு துடிப்பதை கண்டு அது வளர்கின்றது. பாசத்தால் அதன் உணர்வை நுகர்கின்றது. வேடுமின் செயலை இவனை உற்று பார்க்கின்றது. இவன் கண்ணை உற்று பார்க்கின்றது. இவன் வேடனும் அவனுடைய கருவை இதை குறிவைக்கும் தன்மை கொண்டு பச்சியை பார்க்கின்றது. ஆனால் இவை அனைத்தும் உணர்வலைகள் வருவதை சூரியன் காந்தப்பலன் அறிவு கவர்கின்றது. ஆகவே இது வெளிப்படும் உணர்வினை சூரியன் காந்தப்பலன் அறிவு கவர்கின்றது. வேடனின் அந்த உணர்வுகள் அதை காத்திடும் உணர்வு கொண்டு வெளிப்படுத்துகின்றது. ஆனால் பாசத்தால் தன் மனைவின் தன்னை தன் கூட வந்த பச்சி துடிப்பது என்ற நிலைகள் உணர்கின்றது. அந்த உணர்வின் தன்மையும் கண்ணுக்குள் பதிவாக்கும் போது குறிவைத்து பார்க்கும் போது பாச உணர்வு இவனுக்குள் ஊடுருவுகின்றது தன்னலையை உணரும்படி செய்கின்றது.
ஆகவே அந்த உணர்ச்சியின் வேகம் கூடுகின்றது. இவன் தாக்கும் குறிவைத்து தாக்கும் நிலை தடுமாறுகின்றது. ஆகவே குறித்தாக்கியத்தன் மீண்டும் கூர்மையாக பார்க்கின்றான். அந்த பச்சின் உணர்வில் இவன் குறிவைத்து தாக்கும் உணர்வு வந்து தத்துவித்து விடுகின்றது. கைகள் சோர்வடைகின்றது, நினைவுகள் சோர்வடைகின்றது. ஆனால் பச்சின் உணர்வில் இங்கு வீரியம் அடைகின்றது. இந்த வீரியம் அடைந்த பின் அதன் உணர்வின் பதட்டமும் பாடமும் வரப்படும் போது இவன் தன் மனைவியுடைய நிலைகள் இழந்து விட்டால் எப்படி இருப்பானோ அதே போல பாச உணர்வின் தன்மையை இவன் உணர முடிகின்றது. பச்சினால் உணர்கின்றான். பாச உணர்ச்சிகள் அதிகமாகும் போது இது அவன் உடலில் கணங்களுக்கு அறிவறியாகின்றது. ஆக தவப்பு தீமையின் உணர்வை அடக்கும் தன்மை அங்கே அவனுக்குள் அப்போது உருவாகின்றது. அவன் அறிவுதான் அப்போது வருகின்றது. சூரியனில் வரக்கூடிய உணர்வு அகத்தின் தன் உடலுக்குள் எப்படி பெற்று மற்ற உணர்வின் தன்மை உண்மை உணர்ந்தவனோ அதே உண்மை உணர்ந்த அவனுக்குள் வெளிப்பட்ட உணர்வு தன்னை அறியும் பருவம் வரும்போதுதான் இதை அவன் நுகரப்படும் போது நாராயணன் ஏனென்றால் சூரியனால் இயக்கும் வெப்பம் காந்தன் என்று விஷம் என்ற மூன்று நிலை வரப்படும் போது எதனை தனக்குள் கவர்கின்றதோ வேதனைப்படும் உணவை கவர்ந்தான் அது வாரி என்ற நிலைகள் அடைகின்றது. ஆனால் அதே சமயத்தில் பாசம் என்ற நிலை வரப்படும் அந்த பரிபுரும் உணர்வை தனக்குள் அந்த உணர்ச்சிகள் இயக்குகின்ற அந்த எண்ணங்கள் வருகின்றது. எண்ணத்தின் கொண்டு தன்மை கொண்டு உணர்வு இயங்குகின்றது. அதன் உணர்வின் செயலாக்கங்கள் வருகின்றது. ஆக நாராயணன் ஒரு உணர்வுக்குள் அறுப்பும் போது எந்த சுவையை தாங்கியதோ உயிரினம் நிகழ்ந்தால் அந்த உணர்ச்சியின் தன்மை எப்படி இயக்கும் என்றும் தன் அறிவால் அகசியன் என்ற நிலையில் அவன் உணர்ந்தவர். அந்த உணர்ந்த உணர்வு இவன் உடலிலே வரப்படும் போதுதான் இதை உணர்ந்து அதை தாக்கும் நிலையை நிறுத்திவிட்டு அப்போதான் வானை நோக்கி ஏகுகின்றார். ஆக எல்லாவற்றையும் ஏக்கம் எதுவோ நுகர்ந்த உணர்வு எதுவோ நுகர்ந்த உணர்வு தன் உடலிலே எப்படி ஏற்றுகிறது அகசியில் தனக்கும் தங்குகின்ற உணர்வு பகிர்ந்திருப்பதை பாச உணர்வால் ஏற்படும் நிலையும் தீமை உணர்வால் நான் நுகர்ந்தது உணர்வு எவ்வாறு என்ற உணர்வு பட்டத்தில் இவனுக்குள் அந்த பாச உணர்வு வரும்போது அந்த பாசத்தின் தன்மை கொண்டு உணர்வின் செயலாக்கங்களை இவன் அறிகின்றான். கணவனும் மனைவியும் பாச உணர்வால் இரண்டரை இணைந்து நஞ்சி இரண்டு உணர்வின் தன்மை ஒளியா பெற்றவன் சொல்வன் அவனின்றி வெளிப்பட்ட உணர்வும் பாசத்தின் தன்மை தனக்குள் வரும்போது தான் செய்யும் தவறின் தன்மை உணர்கின்றான். ஆனால் அதே சமயத்தில் அகசியம் தன் உணர்வு சூரியனால் வரும் உணர்வு கவர்ந்து அதன் உண்மை அணிகளாக மாறி அது எவ்வாறு தன்னுடைய நிலையில் செயற்படுகிறது என்றும் அவன் உணர்ந்த உணர்வு இந்த வான்மீகி என்ற நிலையில் இவன் அறிகின்றான். ஆனால் இவர் கற்றுணர்ந்து வரவில்லை. அகசியன் கற்றுணர்ந்து வரவில்லை. தன் உணர்வின் தன்னை இருவோ தன் இனத்தை கவர்ந்து அந்த உணர்வின் ஒளியாக பெருக்குகின்றது. ஆகவே இவனுக்குள் வரும் தீமையை பகந்த உணர்வுகளை மாற்றிடும் சக்தி வருகின்றான். அதுதான் வான்மீகி என்ற நிலை கொண்டு அவன் எழுதுகின்றான். சூரியனால் வரப்படும் உணர்வு எதுவோ அதை இறைநலன் கவர்ந்து கொண்டதோ அதை நுகர்ந்தார் வாடி என்றும் ஒரு அரக்கத்தனமான செயல்படும் உணர்வை இதே சூரியன் கவர்ந்து கொண்டார் அரக்கத்தனமான உணர்ச்சிகள் நமக்குள் தோன்றினார் அதை நுகர்ந்து அணுவின் தன்மை தனக்குள் சேர்த்து நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை எப்படி அசுர குணங்கள் தாக்கி ஆக நல்ல அணுக்களை கொண்டிருக்கும் நல்ல அணுக்களால் உருவாகும் உணர்வு நமக்குள் எப்படி தீமை உருவாகிறது என்றும் தசரத சக்கரவர்த்தி என்றும் பத்தாவது நிலை பெறும் உயிர் அதாந்து உயிரின் தன்மை பத்தாவது நிலை பெற்றவன் அகசியன். ஆகதான் பத்தாவது நிலை அறியக்கூடிய அந்த சக்தி பெற்றவன் தசரதன் என்று. ஆகவே அவனுக்கு தசரதன் ஏன் காரணத்தை தெரிவிக்கிறான் என்றால் ஆக சூரியன் ஒன்று, இரண்டாவது உயிரின் துடிப்பாவது ரெண்டு, ஆக நாராயணன் மறுவாவதான் உயிரின் துடிப்பு வரும்போது விஷ்ணு, மூன்றாவது சீதா. ஆக சுவையின் உணவை எடுத்து தனக்குள் அந்த சூரியன் எந்த நிலையை கவர்கின்றதோ அது உயிரினும் நோரும்போது சீதா ராமா ஆக எந்தெந்த உணர்வு நுகர்ந்ததோ அந்த எண்ணங்கள் அங்கு உருவாகிறது என்ற நிலையம் ஆக நாராயணன் அது கவர்ந்து கொண்ட உணர்வு கொண்டு ஒரு உயிரினுக்கு தோன்றத்தும் அந்த உணர்வு உடலை உருவாக்கும் அதை நினைவை கூட்டுவதும் அது உடலுக்கொப்போ உணர்வுகள் உணர்ச்சிகளை தூண்டுவதும் அந்த எண்ணங்கள் வருவதும் அது வாழ்வதும் அந்த உணர்ச்சிக்கொப்போ உடல் அமைவதும் அது காது கொள்ளும் உணர்வுகள் எதுவோ அது எந்த நிலையில் வருகிறது என்ற நிலையை இங்கே அன்று அகசியன் தோற்றி வைத்த உணர்வு இவனுக்குள் அகசியனுக்குள் சேர்ந்து வான்மீகியின் உடலுக்குள் இது உருவாக்கி அவன் எழுகின்றான். ஆக இப்படி ராமன் என்றாலும் தான் கண்ணில்லாத போது பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து ஆக வாசுதேவன் உயிர் தான் சுவாசித்த உணர்வு தான் நுகர்ந்தது எதுவோ அது உருவாக்குகின்ற தேவைகள் தான் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு தனக்கும் நுகர்ந்து அந்த வாசுதேவனுக்கு தேவைக்கும் உடலான சிறைச்சாலைக்கும் துவாரகா இந்த உடலுக்கும் அந்த கண் கருவிழிகள் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து இதை கூட்டுகின்றான். பல ஆயிரம் ஆண்டுகள் கண்கள் பெற வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றி தோன்றி பல சரீரங்கள் உருப்பெற்ற நிலைகள் நான் வளர்ந்து பல 4000 ஆண்டுகளுக்கு தன் கண்கள் தோன்றின. துவாரகா யுகத்திலும்
கண்ணன் பிறந்தான். ஆக கம்சனை இருளை நீக்கி தன்னை அறிந்து செயல்படும் கண்கள் உருவானது என்றும், கண்கள் பெற்றத்தின் ஒன்றை உற்று பார்க்கின்றது, உணர்வை பரிவாக்குகின்றது, அதனின்று வெளிவரும் சூரியன் கவரும் உணர்வை நுகர்கின்றது, நுகர்ந்தத்தின் உணர்வின் எண்ணங்கள் வருகின்றது, அந்த எண்ணத்தின் தன்மை கொண்டு உடலிலே உணர்ச்சியில் தாய்கின்றது, அந்த உணர்வுக்கு ஒப்ப அந்த உடல் இயங்குகின்றது என்பதனை அன்று வான்மீகி தெளிவாக கூறினான். ஏனென்றால் அகசியம் கண்ட உணர்வை வேடுவனான இவன் இந்த கடவுளின் அவதாரம் பத்திரண்ட நிலைகள் சீதா ராமா என்று உணவின் செயல் கொண்டு உணவின் தன்மை கொண்டு கண்கள் உருவானாலும் ஹரி கிருஷ்ணா சூரியன். ஆனால் பரிவாக்கு உணர்வு கொண்டது பரிவானத்தில் மீண்டும் ஹரி ராமா இந்த எண்ணத்தின் தன்மை கொண்டு எண்ணங்கள் அதை தோற்றுவிக்கின்றது. ஆக நாம் எந்த குணத்தில் தான் எண்ணுகின்றோமோ கண்ணால் பரிவான நிலை அந்த உணர்வின் எண்ணம் வரும்போது கண்ணின் தன்மை கொண்டு அங்கு வருகின்றது. உதாரணமாக ஒருத்தன் பகமை என்று உணர்வாக்கி வைத்தால் அவன் நல்லதை எடி செய்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவன் பகமினை கண்டத்தின் கண் கருவிலே அந்த உணர்ச்சியை தூண்டுகின்றது, பின் அந்த எண்ணங்கள் வருகின்றது. அந்த எண்ணங்கள் வந்தத்தின் இவன் தவறான என்ற உணர்ச்சிகள் ஊற்றுகின்றது. அவன் நன்மை செய்தாலும் அவனை எப்படி உறுக்க வேண்டும் என்ற உணர்வுகளை தான் நமக்கு தோன்றுகின்றன. அதான் நீ எதை நினைகின்றாயோ அதுவாகின்றன. நான் இந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு ஹரி கிருஷ்ணா கண்ணால் பரிவான நிலையில் மீண்டும் கண்ணால் பார்க்கும்போது அதே உணர்வின் எண்ணங்கள் நமக்கு வருகின்றது. ஆக அவன் பகமையானவன் பகமை உள்ளவன் என்ற உணர்வினை அது ஊற்றுகின்றது. இப்படி ஒன்றொன்றும் தனக்கும் நுகர்ந்த உணர்வுகள் தன்னை காட்டும் வலுகொண்ட உணர்வுகளை அவன் நுகரப்படும் போது அசுர குணங்களை அது தனக்குள் அழித்து நல்ல குணங்களை மாற்றிடும். அதை ஒன்றில் ஒன்று மீண்டும் உணர்வு பெற்று இப்படி பல கோடி சதவீதங்களை பெற்றார். ஆக அவதாரம் என்பது உயிரின் தன்மை ஒளியானது ரெண்டு, மூன்றாவது அந்த உணர்வின் தன்மை சுழித்து எண்ணங்களின் உணர்ச்சியாக இயக்குவதும், எந்த குணத்தின் தன்மை கொண்டு அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு உருவாக்குவதும், அதன் செயலாக்கங்கள் என்ன என்பதுதான் கடவுள் அவதாரத்தை இப்படி காட்டுகின்றார். நான்காவது கண் தோன்றும் போது இந்த உணர்வின் தன்மை எது எண்ணத்தால் நுகர்ந்ததோ இந்த உயிரின் தன்மை அந்த உணர்வின் அணுக்களாக பிரம்மமாகி கண்ணின் உருவை உருவாக்குகின்றது. அதன் வழி இந்த உறுப்புகளில் கண் பார்க்கும் நிலையும் வருகின்றது. கண் தோன்றியத்தின் ஒன்றை உருவாக்கி தனக்கு பரிவாக்கியத்தின் எந்த உருவமோ அது பார்க்கின்றது. தான் கூர்மை அவதார் எதை உற்று பார்த்து அந்த உடலை பார்க்கின்றதோ அந்த உடலிருந்து வரக்கூடிய உணர்வை இருந்ததென்றால் அதன் உணர்வின் இதழை பெருகி இதன் வளர்ச்சியான பார்த்த சாரதி அந்த தீமை என்ற நிலைகள் வரும்போது விலகி செல்லுகின்றது. ஆனால் விலகி சென்றாலும் அதன் உணர்வுகள் தீமையிலிருந்து விலகின்ற கண் அதனுடைய வலிமையை உணர்த்துகின்றது. அந்த வலிமை உணர்த்தும் போது கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்றான். ஆக அந்த வலிமையின் நிலைகள் இந்த வலிமை இழந்த உடலுக்குள் சென்றதும் அதன் வலிமையை எடுத்து சொல்லுகின்றது. நீங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல் என்று இந்த உடலை காட்டுகின்றது. வலிமை கொண்ட உடலுக்கும் அதே கண் அந்த உணர்வை பதிவாக்கி பதிவின் நிலை கொண்டு அது உனக்கு உகந்தது என்று அங்கே உபதேசிக்கின்றது. ஆகே அதன் வலிமை கொண்டு இது உன்னால் அடக்க முடியும் என்று எண்ணுகின்றது. ஆனால் வலிமை இழந்ததற்கு அதனுடைய வலிமை காட்டி கூர்மையாக பார்த்து உணவை நுகர்ந்தத்தின் அதை உன்னை விழுந்துவிடும் நீ கத்துக்குள் என்று உணவை காட்டுகின்றது. அதன் வலிமைக்கொப்ப அந்த வீரிய தன்மையிலிருந்து நீ மேலும் மார்க்கங்களை காட்டுகின்றது. இருப்பினும் அதன் உணவை நுகர்ந்து 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 இந்த உடலுக்குள் வலிமை பெற்றத்தின் இந்த வலிமையான உதாரணமாக ஆமையை போட்டு காட்டுகின்றார்கள் கூர்மை அவதாரம் என்று. ஆக நிறைய பார்த்தத்தின் அந்த உணர்வின் வலிமை கண்டத்தின் சதச்சியை எடுத்துக் கொள்கின்றது. பொய்யற்றதா இல்லையா என்று அதன் நிலவே வருகின்றது. எதை கூர்மையாக பார்த்து அதிலிருந்து மீள வேண்டும் என்று எண்ணியதும் இதே கண்கள் தான் அதற்கு உபதேசிக்கின்றது. அந்த உணர்ச்சி ஊற்றி அதன் உணர்வு இருக்கிறது என்றால் சிறச்சியை எடுத்துக்கொள்வதும், அதன் நகம் சென்றால் வெளியே செல்லலாம் என்று உபதேசிப்பது இதே கண்கள். உணர்வின் வழிகொண்டு அந்த எண்ணங்கள் தோன்றி அந்த எண்ணத்தின் உணர்ச்சி இதை சிறச்சி இயக்க செய்யும். இந்த உணர்வு எண்ணங்களாக வரவில்லை என்றால் அது செயலாக்கம் இல்லை. அந்த உணர்வின் தன்மை இல்லை என்றால் உடலின் வளர்ச்சி இல்லை, அதனுடைய வாழ்க்கையும் இல்லை. ஆகவேதான் உணர்வுகள் நுகர்ந்த பின் மனித உடலில் அல்லது மற்ற உயிரின எண்ணங்களில் எண்ணங்கள் எப்படி வருகின்றது, அந்த உணர்ச்சிகள் எப்படி இயக்கின்றது. உணர்வை நுகர்ந்தால் உணர்வுக்கொப்ப எண்ணமும் அந்த உணர்ச்சிக்கொப்ப செயலும் அதே உணர்வு உணர்ந்துட்டு அந்த உணர்வுக்கொப்ப உடலின் அமைக்கும் என்றும் தெளிவாக கூறுகின்றது சாஸ்திரங்கள். அதன் வழி நாம் செயல்பட்ட வேண்டும் என்பதற்கேதான் அந்த அகசியம் கண்ட உணர்வு வெளிப்பட்டதை இந்த நிலைகள் அன்று வான்மீகி இதை கண்டு உணர்கின்றான். ஆக ஏனென்றால் பச்சை பார்த்த அந்த உணர்வு தன் பாசத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வின் வளர்ச்சி பெறும்போது உண்மையின் இயக்கத்தை அகசியம் கண்ட உணர்வை அவன் அறிகின்றான். ஏனென்றால் ஆனால் பகமை அதாவது தான் சொல்லும் அடக்க உணர்களை மாற்றிவிட்டு நுகர்ந்த அறிவின் தன்மை அவனுக்கு விளைகின்றவன். அவன்தான் இந்த உயிரின் ஆக்கங்களை காணுகின்றான். உணர்வுகள் எப்படி இயக்குகின்றது, உணர்வுக்கொப்ப உடல்கள் எப்படி ஆகின்றது என்ற நிலைகள் வரப்படும் போது இப்படி பத்தாவது நிலைகள் அடைகின்றான். பத்தாவது நிலைகள் அடையப்படும் போதுதான் இப்படி கூர்மை அவதாரம் என்று
இப்படி தன்னை காட்டும் வலிமை கொண்ட உணர்வுகளை நுகர்ந்து 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 பல உடல்களை மாற்றி அமைத்து ஆக தீமையை வென்றிடும் வராகன் என்ற நிலையை காட்டுகின்றான். பன்றியை காட்டி அந்த பன்றியின் உணர்வை வந்து தீமைகளை வென்றிடும் உணர்வு தனக்குள் வரும்போது ஒரு சாக்கடைக்குள் நாற்றத்தை பலர்ந்து தான் எண்ணின் நல்ல உணர்வை நுகர்கின்றது. அதன் அந்த சுரை சீதா ராமா அந்த உணர்வின் நுகரப்படும் அந்த உணர்ச்சியை தோண்டி அந்த உணர்வின் செயலாக தீமையை அந்த உணர்ச்சிகளை தீண்டிவிட்டு ஆக உணவின் நல்ல உணர்வை உணவாக உட்கொள்ளும் அந்த உடலை பெறுகின்றது. அதன் உடலின் நல்ல உணர்வை நுகர்ந்தது அனைத்தும் இந்திரியமாகி அந்த உணர்வின் தன்மை அது பிரம்மனாக மாறி அதன் நல்லதை எண்ணி உணர்வு சதா அதை தியானித்துக் கொண்டு நல்வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல சுவைகளை உணர வேண்டும், சல்ல நல்ல சுவை உணவாக உட்கொள்ள வேண்டும் என்றும் தீமைகளை நீக்கிவிட்டு தீமைக்கு மறைந்துள்ள உணர்வை அதன் நுகர்ந்தது. அப்படி நுகர்ந்த உணர்வுகள் தான் வலிமைக்க சக்தியாகி நாற்றத்தை கலந்து நல்ல மனிதனின் உடலை பெறும் தகுதி பெறுகின்றது. ஆக நாற்றமான உடலை நல்லதை சேர அடுக்க கடும் நோயாகி நஞ்சினை பிறந்துட்டு நஞ்சினை பிறந்துடும் உணர்வுகளின் உயிருடன் ஒன்றி வந்தத்தின் மனிதனாக பறக்கின்றது. ஆக மனிதனானத்தின் இதற்கு தான் பரசுரம். நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது. அங்கே நஞ்சுக்குள் மறைந்த நல்ல உணவை நுகர்ந்து நஞ்சான உடலை பறக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் அன்று வான்மீகி இந்த உண்மையும் உணர்வும் தன்மையை அங்கே காட்டினான். அதே சமயத்தில் இங்கே பரசுராம் என்றும் ஆக எண்ணங்களின் வடிகொண்டு அந்த உணர்வின் தனி கொண்டு அவ்வாறு எவ்வாறு இவன் இவ்வாறு வாழ்ந்தான் என்ற உணர்வை அவன் அகசிய அதாந்து வான்மீகி காட்சியான இதையெல்லாம் நாராயணன் எப்படி அவதாரம் என்று நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான். அந்த உணர்வின் நிலை எதுவோ அந்த உடலுக்குண்டான உணர்வை மாற்றி அமைப்பான் என்ற நிலையில் வான்மீகி இதை தெளிவாக காட்டியுள்ளார். அந்த அகசியன் தன்னுள் கண்ட உணர்வினை இவன் சந்தர்ப்பத்தால் பாச உணர்வார். ஆக தீமை செய்கிறோம் என்று இதை மறந்து அந்த பச்சையின் உணர்வு கொண்டு தனக்குள் எப்படி நுகர வேண்டும் என்று சூரியன் எடுத்துக்கொண்ட உணர்வு இவனுக்குள் அறிவாக எப்படி வளர்ந்தது என்ற நிலையும் தெளிவதற்கு தான் வான்மீகி. இன்று வான்மீகி ராமாயணத்தை எடுத்துக்கொண்டார். நாம் எப்படியெல்லாம் தப்பு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் எழுதியுள்ளார். நீங்க ராமாயணத்தை படித்து பாருங்க. ஆக இவன் அரசர்களுக்கு வந்த நிலைகள் மாற்றிக்கொண்டார். ஆகவே இப்படி வராக அவதாரம் என்றும் அதன் உணர்வை வளர்த்துக் கொண்ட பின் மனிதனாக பிறக்கின்றான் பரசுராம் என்றும் இங்கே பரசுராம் என்றும் மந்திர ஒளிகளால் மாற்றி அமைக்கும் தன்மையை கொண்டு வருகின்றார். ஆக நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது. அதே சமயத்தில் உடலிருந்து வரக்கூடிய நிறைகள் தீமை என்ற உணர்வுகள் நுகர்ந்த பின் தீமையை பிளந்து வைத்து சமப்படுத்தும் உணர்வருகின்றது. ஆனால் இயற்கையில் இணைந்த பல பொருள்களை அதில் வரும் நஞ்சினை நீக்கிவிட்டு இதை சமப்படுத்தி சுவைமிக்க நிலைகளை அது உணவாக உட்கொள்கின்றது. ஆகவே தீமையை வெல்பவன் அவன் என்ற நிலைகளில் அங்கு பரசுராம். ஆக நிலத்தை பண்படுத்தி அந்த உணவின் தன்மை கொண்டு உழுது தனக்குள் நல்ல பயிரினங்களை உருவாக்கும் நிலை என்று அவனுக்கு கலப்பைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக நம் உடலின் தன்மை மனதை பண்படுத்தி நல்ல உணர்வுகளை இங்கே விளை வைத்து தீமைகளை நிலைகளை நீக்கிவிட்டு அவ்வப்போது கலைகள் வருவதை நீக்கி நல்ல பயிரினங்கள் விழுவதைத்தான் மனிதனானத்தின் உழுது பயிரிட்டு தனக்கு எப்படி தீமைகளான அதன் கலைகளை நீக்கிவிட்டு நாம் பயிரினம் செய்கின்றோமோ இதைப்போல நாம் பெற வேண்டும் என்று உருவம் அமைத்து அருவ உணர்வுகளை அவன் கண்டுணர்ந்த உணர்வுண்டு அவன் இனமான மக்கள் புரிந்து கொள்வதற்காக பின்வந்த அந்த வான்மீகி உணர்வின் நிலைவு கொண்டு எண்ணங்கள் உடலில் எப்படி இருந்தது உணர்ச்சியின் தன்மை எவ்வாறு இயக்குகிற என்ற நிலையை தெளிவாக உணர்ச்சியுள்ளார். இதன் வழிப்படி வரப்படும் போதுதான் பல கோடி சரீரங்களை கடந்து நாம் பலராம். ஆக கண்ணனுக்கு அருகிலே இருப்பான் பலராம். ஆக கண்கள் ஒவ்வொரு உணர்வை நுகர்த்து அந்தந்த எண்ணங்களை உணர்த்துகின்றது. அந்த உணர்வின் தன்மை கொண்டு எண்ணங்கள் வருகிறது என்ற நிலையும் கண்ணனின் சகோதரனாக வளர்கிறான் என்ற தத்துவத்தை கொடுத்துள்ளான். உண்மை உணர்வில் மறைத்துள்ளனர். கண்ணன் இடத்தில் யார் இருக்கிறாங்க? பலராமன். ஆக நாம் எடுக்கும் உணர்வு எதுவோ அந்த எண்ணங்கள் வருகின்றது. ஆக நாம் நுகரும் உணர்வு சீதா ராமன். அந்த சுவையின் உணர்வு கொண்டு எண்ணங்கள் எடுக்கின்றது. நாம் நுகர்ந்து விதம் விஷமான நிலைகள் நுகர்ந்தால் வாலி என்றும் இந்த உணர்வுகள் எவ்வாறு வரைகிறது என்றும் அன்று வான்மீகி இதை தெளிவாக எழுதியுள்ளான். அகசன் கண்ட உணர்வினை இவன் மனிதன் அவன் வளர்ச்சியின் தன்மை கொண்டு இக்காலத்திற்கு தக்கவாறு அவன் உணர்வை இவனுக்குள் பெருக்கி இந்த உயிர் எப்படி இந்த 10வது நிலை பெற்றது. இதுதான் 10வது. இப்ப 8வது அறம் வரும் பலராம். பலருடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உணரக்கூடிய நிலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வு நோக்கும்போது அந்த உணர்வுக்கு அந்த எண்ணங்கள் வருகின்றது. தான் பலராம்.
ஆக கண் கொண்டு ஒன்றை பார்க்கின்றது நோயாக இருக்கின்றான். அந்த உணர்வின் தன்மை நுகர்கின்ற அந்த எண்ணங்கள் நோயுடன் வாழ வாடுகிறான். அந்த வாடலின் உணர்வை நமக்கும் நோகும் போது அந்த உணர்வு அந்த நோயின் தன்மை இந்திரியம் ஆகிவிடுகிறது. அதையே திரும்ப திரும்ப எண்ணினால் இந்த லோகத்துக்குள் அதன் உணர்வும் உருவாக தொடங்கி விடுகின்றது, தன் இனத்தை பெருக்க தொடங்கி விடுகின்றது. ஆக இவன் எண்ணும் தவம் அதன் உணர்வின் தன்மை கொண்டு அந்த பிரம்மன் வந்து வரம் கொடுத்து விடுகின்றான், விஷ்ணுவும் வரம் கொடுத்து விடுகின்றான். பிரம்மனின் நிலைகள் இவன் உருவுக்கு தக்கவாறு அழிவணுகின்றான். உடலின் தன்மை சிவமாகின்றான் என்ற நிலையை அங்கே தெளிவாக காட்டுகின்றது சாஸ்திரங்கள். இதை நாம் உணர்தல் வேண்டும். ஆகவே அவன் காட்டிய நிலை கொண்டு பலராம் என்றாலும் இப்ப பலருடைய நிலையில் எத்தனையோ விதங்களில் வேதனைப்படுவர் ஒன்று, துன்பப்படுவர் ஒன்று, துன்பப்படும் நிலையில் பார்க்கிறோம். ஆக்சிடண்டாரை பார்க்கிறோம். அவர்கள் தன் ஆசை கொண்டு உடலை விட்டு சாகும்போது திடீரென்று எதிர்பாராத உடல் அமைப்பை சிதைந்தால் பேய் மனம் கொண்டு ஐயோ எம் பிள்ளை என்ன செய்யும் என்ன செய்யும் என்ற உணர்வுகளை வெளிப்படுவது இதே சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது. கண் கொண்டு அவனை உற்று பார்த்தால் உணர்வின் எண்ணங்கள் வருகின்றது. அதிலும் உணர்வுகளும் நமக்குள் அந்த பேய் மனம் தோன்றுகின்றது. பலரும் உணர்வு நமக்குள் தோன்றி விடுகின்றது. ஆகவே தன் பாசத்தால் தன் நிலம் என்ற நிலையில் பற்றுக் கொள்ளும் போது ஆக அவன் செய்யும் தவறவோ அங்கு தவறு என்ற நிலை உணராது. தொகன் நுகர்ந்த உணர்வு அணுவாகி நமக்குள் உணராகின்றது. இப்படி டிவி நிலைகள் உணர்வுகள் தனக்குள் வராதபடி தடுக்க தவறினார். இது 9வது நிலை. ஆக பல உணர்வின் தன்மை ஆனத்தின் 9வது அவதாரம் எது? ஒருவன் வேதனைப்படுகிறான் என்றால் நம் உடலுக்குள் சென்று அது புகாது, தடுக்க வேண்டும். அப்போது நாம் நரசிம்மனாக மாற வேண்டும். ஆகவே நமக்கு நாம் எதையெல்லாம் வேதனை நுகர்கின்றோமோ வாசப்படி மீது அமர்ந்து இந்த உணர்வின் தன்மை விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான். ஆக நாம் இத்தகைய வேதனை என்ற உணர்வானாலும் அந்த வேதனை உணர்வின் தன்மை நாம் நுகரும் போது வரம் கொடுத்த பிரகாரம் இந்த லோகத்துக்குள் புகுந்து அந்த வேதனை என்ற உணர்வு வரப்படும் போது பிரம்மனாகி மாறுகின்றது. வேதனை உருவாக்கும் பிரம்மனாக மாறும்போது இந்த லோகத்துக்குள் மகிழ்ச்சியாகும் சரீரங்கள் இந்த மனித உடலை அழிக்கின்றது. ஆகவே இவன் வரம் கொடுத்த பிரகாரம் இந்து லோகத்துக்குள் புகுந்து இறங்கியன். ஆக அங்கே சித்திர புத்திரனும் அவன் செயலை கணக்கை மாற்றுகின்றான். என் வழியை நீ கணக்கு போட்டு ஆக இந்திரனை எனக்கு நீ அடிமையாகி என் உணர்வின் தன்மை கொண்டுதான் நீ உருவாக்கும் இந்திரனாக மாற வேண்டும் என்று மகிழ்ச்சி பெறும் உணர்வை இந்த லோகத்தை இதை மாற்றுகின்றான். இதே போல அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெற்ற பின் உடலான சிவத்துக்குள் இந்த தவத்தின் தன்மை கொண்டு இந்த உடலை இயங்கும் போது சிவனும் அதே உடலின் தன்மை அமைப்புக்கு இங்கே அமைத்துகிடுகின்றான். அவன் வரப்படி இந்த சிவனும் அமைகின்றான். இந்த மனித உடலிலிருந்து தீமைகின்ற உணர்வுகளை நமக்குள் வளர்த்தால் நாம் அசுர குணங்கள் கொண்டு மற்றவர்களை தாக்கும் உணர்வு வருகின்றது. இதுதான் ராமயானத்தில் 10வது நிலை அடையும் இந்த உடலின் இச்சை கொண்டு பாசத்தால் தனக்குள் வளர்த்தும் பல தீமைகள் உணர்ந்து அது விடுபடும் நிலைகள் வந்தாலும் அசுர உணர்வு கொண்டு அந்த அசுர உணர்வு வளைந்த பின் மற்றொன்றை அழித்திடும் உணர்வு இங்கே வருகின்றது. தான் கற்றுணர்ந்தோம் என்ற நிலையும் சர்வத்தையும் அறியும் தன்மையும் சர்வ இசைகளையும் கண்டுணர்ந்த அவன் அதன் வழிகளில் அவன் வளர்ச்சி பெறப்படும் போது சர்வ கலா சக்தியும் பெற்றவன் ராவணன் 10வது நிலை அடையக்கூடியவன். ஆக இந்த உயிரோ தசரத சக்கரவர்த்தி 10வது நிலை அடையும் இந்த உயிர் அந்த சக்கரவர்த்தியாக மாறுகின்றது. இந்த நிலையும் இந்த 10வது நிலை அடையும் உயிர் 10வது நிலை இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உடல். ஆக 10வது நிலை அடையும் உடல் இந்த உடலுக்கும் இந்த உயிருக்கும் உண்டான வித்தியாசத்தை தெளிவாக காட்டுகின்றான் வால்மீகி.